அனைவருக்கும் வணக்கம். குமரகுருபரர் இயற்றிய சகலகலா வள்ளி மாலையிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 9வது பாடல். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றமென்ன, நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு, அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புய தாயே சகலகலா வள்ளியே என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த சொல்லும் பொருளும் என்பது அனைத்து கவிஞர்களாலும் கையாளப்பட்ட ஒரு சொற்கள் என்று சொல்லலாம், அல்லது பொருள் என்று சொல்லலாம், அல்லது அந்த ஒரு வாக்கியம் என்று கூட சொல்லலாம். சொற்கும் பொருட்கும் வாக்கு அர்த்தம், காளிதாசர் கூட இதை பயன்படுத்தியுள்ளார், சங்கரர் கூட பயன்படுத்தியுள்ளார். சொற்கும் பொருட்கும் உயிராம், ஒரு சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிராக நிற்பது எதுவோ அதுவே அவள், சகலகலாவல்லி சரஸ்வதி கலைமகள். சொற்கும் சொல்லுக்கும் உயிர், பொருளுக்கும் உயிர். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானம், அது என்னவெனில் மெய்ஞானம். ஒரு சொல்லுக்கு பொருள் வேண்டும், பொருள் இருந்தால் அதில் சொல் இருந்தால்தான் பொருள் கிடைக்கும். இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை. இதற்கு சார்பாக உள்ளது, மெய்ப்பொருளாக உள்ளது மெய்ஞானம். அந்த மெய்ஞான வடிவாக உள்ளவள் சரஸ்வதி கலைமகள். அந்த வடிவாகவே நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், உன்னை நினைப்பவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர். அன்னையே நீ எப்படி நடக்கிறாய், அதாவது அம்பிகையின் இடம், அம்பிகையின் வடிவு, அம்பிகையின் செயல், அம்பிகையின் ஆசி அனைத்தும் சொன்னவர். இப்பொழுது இவருடைய பாடலை கேட்டு அம்பிகை தாயானவள், சரஸ்வதி தேவியானவள், கலைமகளானவள், சகலகலாவல்லியானவள் இவரை பார்த்து நம்மை பார்த்து, இந்த சகலகலாவல்லி மாலையை பாடும் படிக்கும் நம்மை பார்த்து ஓடி வருகிறாள், நடந்து வருகிறாளாம். அவள் நடந்து வரும் அழகை இப்பொழுது குமரகுருபரர் வர்ணிக்கிறார். என்ன சொல்கிறார்? நற்குஞ்சரத்தின் பிடியோடு, அதாவது நிலந்தோய் புழக்கை, நிலந்தோய் நிலத்தில் தோயும்படியான புழைக்கை என்றால் தும்பிக்கை, தும்பிக்கை உடைய நற்குஞ்சரத்தின், நல்ல ஒரு குஞ்சரத்தின் பிடியோடு அந்த பெண் யானையானது நடந்து வரும் அழகை விட, அரச அன்னம், அரச அன்னம் நாட, அந்த அரச அன்னம் அன்னப்பக்ஷி வந்து இவளுடைய நடையை பார்த்து வெட்கப்படுகிறதாம். நடை கற்கும் பதாம்புய தாயே, அப்படி நடை கற்கிற மாதிரி அவ்வளவு அழகாக அவர்கள் நடந்து வருகிறாள் தேவியானவள். பதாம்புய தாயே, அந்த ஒரு பாத பங்கஜம், தாமரை மலரை மென்மையான பாதத்தை உடைய தாயே, சகல கலாவல்லியே என்று பாடுகிறார் குமரகுருபரர். சொற்கும் பொருக்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன, நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், நிலந்தோய் புழக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு, அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புய தாயே சகலகலாவல்லியே. எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே, சகலகலாவல்லியாக விளங்குபவளே, உன்னை வழங்குபவர்களுக்கு அதிக ஆற்றலை அள்ளித் தருபவளே, நிலத்தில் படும் அளவிற்கு நீண்ட துதிக்கையை உடைய சிறந்த பெண்யானையும் அரச அன்னப்பறவையும் வெட்கப்படும் வண்ணம் நடை பயில்கின்ற தாமரைப்பூ போன்ற பாதங்களை உடைய தாயே, சொல்லிற்கும் பொருளுக்கும் உயிராக விளங்குகின்ற மெய்ஞானத்தின் தோற்றமாகவே வடிவாகவே உள்ளவளே, உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள வல்லவர் யார், உன்னை சிந்தித்து உன்னை தன் வசத்தில் வைத்து கொள்பவர் யார், யாரிடம் நீ வசப்படுவாய், சகலகலாவல்லியே நீ எனக்கு அருள வேண்டும் என்று பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன, நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், நிலந்தோய் புழக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு, அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புய தாயே சகலகலாவல்லியே என்று குமரகுருபரர் பாடுகிறார். நன்றி, வணக்கம்.